போன்ற பல பயனுள்ள தகவல்கள் அடங்கிய வீடியோக்களை தினமும் பார்க்க டெக்காக் தமிழ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கார்டு சம்மந்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு மொபைல் ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆப் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாதவங்க வந்து இந்த வீடியோ இந்த ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், அதாவது வந்து புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி டூப்ளிகேட், அதாவது வந்து காப்பி ஆஃப் ரேஷன் கார்டு, அதாவது வந்து அந்த டவுன்லோட் பண்ணி அந்த ரேஷன் கார்டு வாங்கிட்டேன், ஆனால் கடையில் வந்து என்னால் பொருள் எதுவும் வாங்க முடியல, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் கேட்டிருந்தார். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு க்வெஸ்சன். இது வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி தான் நடக்கும், புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கு. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம நண்பர் வந்து ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது பொதுவாக வந்து எல்லாருக்குமே வந்து பயனுள்ள ஒரு கேள்வி அப்படிங்கிறதுனால வந்து அதை வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து க்ரியேட் பண்ணி போடுறேன். இது சம்மந்தமாக யாராவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் அப்படி பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கார்டு நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கங்க. இப்போது மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோரில் TNEPDS அப்படிங்கிற வந்து ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன், இப்போ உள்ளே போகிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த 6-digit கேப்சாவை வந்து அந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். பதிவு செய்யுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி இந்த நம்பருக்கு அனுப்புவாங்க, அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல போடணும். இந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு உள்நுழை அப்படிங்கிறத கொடுங்க. இதில் லாங்குவேஜ் வேணாலும் தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் வேணாலும் மாற்றிக்கல நம்ம. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஆகி உள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்பில் இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே காட்டுது. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல், புகார் பதிவுகள், பரிவர்த்தனைகள், உரிமம், எண் விவரக்குறிப்பு, கடை வேலை நேரங்கள், கடை இருப்பு, சரக்கு இருப்பு, கருத்து, உரிமை விட்டு கொடுத்தல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன விவரக்குறிப்பு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாமே, அதாவது உங்கள் நேமு, இந்த ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வரும். இப்போது நம்ம நண்பர் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் வந்து நம்ம எப்படி அதை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ புதுசாக வந்து ஒரு ரேஷன் கார்டை வந்து அப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து அது வந்து கன்ஃபார்ம் ஆகி இப்போ ரேஷன் கார்டு வந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த அட்டை வந்து ஆக்டிவேஷன் பண்ணாமல் இருக்கும். அதனால் வந்து அதை வந்து நம்ம ரெண்டு விதத்தில் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும். எப்படி அப்படின்னா ரேஷன் கார்டு கைக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம ரேஷன் கடையில் போயிட்டு POS மிஷினில் வச்சு ஆக்டிவேஷன் பண்ணலாம், ஒரு மெத்தடு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலிருந்தே ஆன்லைனில் பண்ணக்கூடிய மெத்தடுன்னு பார்க்கும்போது இந்த TNEPDS வெப்சைட் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதில் இப்போ நான் சொல்ல போகிற விதத்தில் பண்ணக்கூடியது ஒரு ரெண்டாவது விதம். இப்போது இது எல்லாமே பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்தல் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இப்போது தங்களது ஸ்மார்ட் அட்டை ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு விட்டது அப்படிங்க, இது வந்து ஆல்ரெடி என்னோடய கார்டுக்கு நான் போட்டிருக்கிறேன், ஆல்ரெடி வந்து செயல்படுத்தப்பட்டு விட்டது வருது. இப்போ புது கார்டுக்கு போட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன காட்டும்னா முடக்கு அப்படின்னு இருக்கும், அதாவது வந்து ஆக்டிவேஷன் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால முடக்கு அப்படின்ட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து செயல்படுத்த, அதாவது வந்து ஆக்டிவேஷன் பண்ண சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு கிளிக் நீங்கள் வந்து செயல்படுத்துங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், கன்ஃபார்மாக உங்களது வந்து கார்டு ஆக்டிவேஷன் ஆயிரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கார்டு ஆக்டிவேஷன் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு 2 இல்லை 3 நாள் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் ரேஷன் கார்டுக்கு போயிட்டு நீ உங்கள் கார்டை பற்றின டீட்டெயில் கேட்டிங்கன்னா ஆக்டிவேஷன் ஆயிருக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கங்க. புது கார்டுக்கு வந்து இதுதான் ஆப்ஷன், கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.